கொண்டு வரும் செயலை ஈடுபட்டிருக்கிறார்கள். அதில் மரியாதைக்குரிய காவல்துறை மிக சிறப்பாக ஆய்வு செய்து, மிக கவனமாக ஆய்வு செய்து, உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றார்கள். அதனை பொதுநல அமைப்புகள் அனைவரும் நெஞ்சார வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆனால் இவ்வளவு அமைதியாக, சுறுசுறுப்பாக, நேர்மையாக செயல்பட்ட காவல்துறையை அன்றைய இரவு மாலையிலே இங்கே சில சமூக விரோதிகள் சாலை மறியல் செய்து குற்றவாளிகளுக்கு ஆதரவாக குற்றவாளிகளை விடுதலை செய்ய வேண்டி மறியல் செய்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நடக்க வேண்டிய இந்த கண்டன பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டமானது அந்த சமூக விரோதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட அந்த தேச விரோத சக்திகளை உடனடியாக காவல்துறையினர் தேச துரோக வழக்கு பதிந்து கைது செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலியுறுத்திதான் இன்றைக்கு பொதுநல அமைப்புகள், மத நல்லிணக்க அமைப்புகள் எல்லாம் ஒன்றிணைந்து இன்றைக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டம், திருவரங்கம் வட்டம், சோமரசம்பேட்டையிலே இன்றைக்கு இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். வணக்கம், நன்றி, ஜெய்ஹிந்த். மாப்பா சின்னத்துறை மாவட்ட தலைவர், தமிழக விவசாயிகள் சங்கம் கட்சி சார்பற்ற அமைப்பு, திருச்சிராப்பள்ளி மாவட்டம். நடத்தி இந்த அமைதியான இந்த பகுதியை மத தீவிரவாதத்துக்கு உள்ளாக்கி போர்க்களத்துக்கு தயாரித்திருக்கிறார் என்றால் இந்த வெறிகொண்ட நாய்களை எங்களை போன்றவர்கள் இங்கே குடி அவருக்கு விடமாட்டோம். இந்த பகுதியில் நாங்கள் தேர்வை சென்று உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். விவசாயத்திலே எங்களுடைய வாழ்க்கையில முன்னேற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏழ்மையில் இருந்தாலும் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது அயோக்கியர்களே, இங்கே வந்து குடியிருந்து கொண்டு ஏதோ ஒரு காவி கொடியை கட்டிவிட்டு இந்த பகுதி மக்களிலே ஒரு பிளவை உண்டு பண்ணுகிறீர்கள் என்றால் அதனை எங்களுடைய எங்களை போன்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சில பழைய கதைகளை இங்கே சொல்லுகின்றேன். இவன் பெரிய மதத்தை இந்த பகுதி மக்களை காப்பாற்றுவதாக இருந்து செய்கின்ற செயல்கள் சில பழைய காரணங்களை நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாக இருக்கின்றோம். இதோ இருக்கிறதா தைப்பூச மண்டபம். தைப்பூச மண்டபத்திலே கடந்த தைப்பூச திருநாளிலே லட்சக்கணக்கான மக்கள் கூடினார்கள். லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற அந்த தைப்பூச மண்டபத்தை ஒரு காலத்திலே வணிக வளாகம் கட்டுவதற்கு கோயில் நிர்வாகமே திட்டமிட்டு வணிக வளாகம் கட்டுவதற்கு அங்கே அதற்கெல்லாம் அந்த கிராண்ட் ஸ்டாண்ட் எல்லாம் கிடையாது. அந்த கேரளம் குப்பக்குழி மாதிரி இருக்கும், நரகம் கிடக்கும். திட்டமிட்டார்கள், செயல்படுத்தினார்கள். இந்து சமய அறநிலைய ஆலயமே வந்து வெள்ளி குடத்திலே வைத்துக் கொண்டு பூஜை போட வந்து விட்டார்கள். இதனை நான் வயலிலே கத்திரிக்கட்டை நட்டுக் கொண்டு எதையும் கதை சொல்லவில்லை. இங்கே இருக்கின்ற காரைக்கொடி கட்டிய அந்த கோயில்களே நான் என்ன சொல்லுகிறேன் என்பதை கவனத்தில் இருங்கள். உடனே வந்தோம், கேள்விப்பட்டவுடன் உடனே நரகனை ஒதுக்கி விட்டு உட்கார்ந்தோம். இருந்தா பார், நீ கட்டி பார் என்று இதனை கேள்விப்பட்டு அன்றைக்கு மதிமுக ஒன்றிய செயலாளர் என்னுடைய சகோதரர் ஆட்டா தக்கமுத்து அவர்கள் கேள்விப்பட்டு சின்னத்துறை அவர்கள் ஒன்றியாக உட்கார்ந்து போராடி கொண்டிருக்கிறார். உடனே ஓருங்கள், அவரோடு நின்று தடுத்து நிறுத்துங்கள் என்று என்னுடைய அன்பு தம்பி பழனி அன்றைக்கு
உத்தரவிட அன்றைக்கு பால் இருக்குன்றான் கே கே நகர் பால். இந்த பழைய கதையெல்லாம் இங்க இருக்க முட்டாளர்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறேன். தம்பி பழனியாண்டியும் என்னோடு வந்து உட்கார்ந்தார்கள். நடக்கவில்லை நடக்கவில்லை. வணிக வளாகம் அன்றைக்கு தடுக்கப்பட்டது. எத்தனை இந்து முன்னணிக்காரன் அன்னைக்கு வந்தீங்களா? முட்டாள்களா? எத்தனை பிஜேபி காரன் தைப்பூட்ட மட்டவத்தை நாங்கள் காப்பாற்ற எங்களுக்கு தெரியண்டா. எங்க பகுதி பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு தெரியும். நீ யார்? அதன் பிறகு அதே தைப்பூட்ட மண்டபம் 32 செட்டுகள். கதை சொல்லவில்லை. பட்டா வாங்கிவிட்டார்கள். ஒரு தனி குடும்பத்தினர் பட்டா வாங்கிவிட்டு உள்ளே இருப்பவர்கள் வெளியே கடத்துகிறார்கள். கோயில் நிர்வாகம் அப்படி அந்தரத்துல நின்று ஆடிக்கிட்டு இருக்குது. அதே முட்டாள்களே, எத்தனை பேர் வந்து அந்த தைப்பூச மண்டல மைதானத்தை காப்பாற்றியிருக்கிறது. ஒருவரை வந்து அந்த கோயில் நிர்வாகம் அருகிறது, ஐயா மாதாஜி தத்துரை அவர்களை கூட்டிக் கொண்டு வருங்கள், இல்லாவிட்டால் இதுக்கு தீர்வு கிடைக்காது என்று உடனே உக்காந்தோம். உடனே உக்காந்தோம். நீ கைது பண்ண காவல் நிலையம் அங்கதான் இருக்கு. நீ என்ன வந்து எழுந்திருக்கலாம்? 7 ஊர்கள், ராணிமலை, ராஜண்டா, திருமலை, குமாரி வயலூர், சோமர் சம்பேட்டை, உயர்குண்டா திருமலை, அள்ளித்துறை, பொம்மனை சமுத்திரம், 7 ஊர் சாமிக்கு ஊர்றேன். நீ யாரா? பட்டா வாங்கியா? எங்க பகுதி சொத்தை காப்பாத்த நீ யாரா? என் ஊர்ல எடை கொண்டு நடத்தி நாங்கள் அமைதியாக இருக்கின்றோம், பார்த்துக் கொண்டிருக்கோம். அதித்துறையில 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வீரம்மா முனிவர் பாதராக இருக்கிறார். அள்ளித்துறையிலே சவரியார் கோயில், புனித சவரியார் கோயில், லட்சுமந்த தேர்பவனி நடக்கும்போது இங்க இருக்கின்ற என்னுடைய பையன்கள், என்னுடைய மருமகள், என்னுடைய தேவ குழந்தைகள் போய் மாலையை போட்டு விட்டு தெலுங்குபத்தியை கொத்தி விட்டு வந்து கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது காலந்தாரமாக நடக்கிறது. அள்ளித்துறை மாரியம்மன் கோயில் தேர் நடக்கும் பொழுது, சோமரசம்பேட்டை மாரியம்மன் கோயில் தேர் இருக்கும் பொழுது, இங்கே இருக்கிற கிறிஸ்தவனும் முஸ்லீமும் தண்ணீர் கொண்டல் வைத்து தேவை எடுத்துக் கொண்டிருக்கிறார். எங்களை குறிக்க நீ யாரா? நீ யாரா காவி கொடிய கட்டிக்கிட்டு கேட்கிறான். தர்கா சோமரசம்பேட்டையில ஒரு தர்கா, இங்க இருக்க இளைஞர்களுக்கே தெரியாது. இங்க கமால் பாய் என்று ஒரு கருத்து கணிக்கலை வைத்திருந்தவர். இந்த தர்காவிலே முதல் முதல் என்று 25 ரூபாய் பணம், 3 படி குருணை, முதல் முதல் ரம்ஜான் பண்டிகை நடத்துகின்றார். அந்த ரம்ஜான் பண்டிகையிலே ஐயா உங்களுடைய பங்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ரம்ஜான் நோம்பு, அன்றைக்கு 3 படி 25 ரூபாய். இந்த மாப்பா சின்னத்துறை இது நிரம்பரப்படுத்திக்கிறதுக்கு அல்ல, மத தலைக்கிறா என்னடா அதை சொல்ல வர்றாங்க. அதுல இப்ப இன்றைக்கு 500 படி அரிசி, 600, இது நிரம்பரத்துக்காக வேண்டி சொல்வதல்ல. இன்னைக்கு 600 ரூபாய் பணம். இந்த மாப்பா சின்னத்துறை அங்க போவதில்லை. மாப்பா சின்னத்துறையுடைய பையனும் மாப்பா சின்னத்துறையுடைய தேவ குழந்தைகளும் சொல்லி அந்த தர்காவிலே கொண்டு இன்றைக்கு கொடுத்து ரசீதை பெற்றுக் கொண்டு வருகிறார். அயோக்கியர்களே, நீ காவி கொடியை கட்டி கொண்டு எங்கே குறிக்க? நீ யாரா? யார் இந்த பகுதியில? இந்த பகுதியில தண்ணீர் இல்லை. இந்த பகுதி ஆள் கொள்ளை போகிறது, குழந்தை கொள்ளை போகிறது. வந்திருக்கியா பொது நலத்துக்காக வேண்டி? எங்கேயாச்சு நீ வந்து நின்றுக்கியா? உன் கொடியிருக்கிட்டு எல்லா விஸ்வநாத்தமும் பிராரம் பண்ணி டெல்லியில இங்க நடந்த வித்தியாசத்தை யாரோ முஸ்லீம்கள் அங்கே வெடிகுண்டு கலாச்சாரத்தை ஆரம்பித்ததுவார். நீ ஒரு நாடகத்தை நடத்தி எங்களுடைய பேர குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமலும்
என்னுடைய பெண்கள் காய்கறி வாங்க வரவராமலும் இங்கே ஒரு மதக்கவரும் தொடர்ந்து நடக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அது ஒரு காலமும் நடக்காது. அதுதான் இந்த ஆதங்கம். இன்றைக்கு இந்த பகுதியிலே நாங்கள் அமைதியை நிலைநாட்டி பொதுமக்களுடைய தேவைக்காவண்டி நாங்கள் எல்லாம் சமூக அக்கறையோடு பாடுபடுறோம். இங்க நாங்கள் எல்லாரும் அரசியல் சார்ந்தவர்கள் அல்ல, யாரும் விலை போபவர்கள் அல்ல, யாரும் விலை போபவர்கள் அல்ல. எந்த கட்சியிலும் சேர்ந்ததிலும் நின்று ஓட்டுக்காக எவன் காலிலும் உழுந்து கெஞ்சுபவர்கள் அல்ல. எங்களுடைய நடுநிலையாளர்கள் ஓட்டுகள் தான் ஒவ்வொரு ஆட்சியாளரையும் தலையெழுத்தையும் நிர்ணயிக்கும் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றோம். ஆகவே இந்த ஆதங்கத்தை பதிவு செய்யத்தான் கடந்த 11/3/2020 அன்று என்னுடைய வீட்டுக்கும் பக்கத்திலே 1.5 கிலோமீட்டர்ல ஒரு வெடிகுண்டு கலாச்சாரத்தை, பெட்ரோல் வெடிகுண்டு கலாச்சாரத்தை நடத்தி 800 இளைஞர்களையே நீ ஈர்த்து இந்த பகுதியை மாற்றம் செய்ய பிடிக்கின்ற காரணத்தினால் என்னுடைய குழந்தைகள் மேல் இருக்கின்ற பற்று, எங்களுடைய பகுதியின் மேல் இருக்கின்ற பாசம், என்னுடைய மக்கள் மேல் இருக்கின்ற என்னுடைய உயிர்காணி எரிக்க முடியாதவா அந்த தமிழ் மண்ணிலே. நடக்கவே நடக்காது. பெட்ரோல் குண்டு, நாளைக்கு வெடிக்குண்டு, அடுத்து பங்குனி உத்தரவு வரப்போகிறது. பங்குனி உத்தரவு இது பொழுதுபோக்கு கடையில் கோபத்தோடு இந்த கூட்டத்தை நான் ஏற்பாடு செய்தது. ஆனால் இங்கே நீ ஒரு வீட்டில் வைத்து விட்டு முஸ்லிம்கள் வைத்தார்கள் என்கின்ற ஒரு மாய காரியத்தை உண்டக்கின, நாளைக்கு நீயே கொண்டு போய் இந்த கும்பலிலே பங்கினி உத்தரத்திலே வைகாசி தேரிலையும் நீ கொண்டு வைத்து என்னுடைய குழந்தைகளை, என்னுடைய பேர குழந்தைகளை, என்னுடைய தாய்மார்களை, என்னுடைய பகுதி மக்களை நீ கொண்டுவே தொலை செய்து விட்டு இங்கே கிறிஸ்தவனும் முஸ்லீமும் வைத்து விட்டார் என்று கலவரத்தை உண்டு பண்ண துடித்தால் நடக்காது. அந்த ஆதங்கத்தை தான் அவர்களுக்கு எதிராக போட்டையை மறிய செய்த அந்த தேச துரோகிகள் மீது உடனடியாக தேச துரோக வழக்கில் செயல்பட்டு அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதையும், மற்றபடி இந்த பெட்ரோல் குண்டுக்கு அவனாக செய்திருக்க மாட்டான். நாங்கள் ஒன்றும் முட்டாள் அல்ல. என்னுடைய வயது 71. இந்த பகுதி மக்களுக்காக வேண்டி உயிரை பராமரித்து அமைதிக்காக வேண்டி ஜாதி கலவரம் வராமல், மனக்கலவரம் வராமல் அதெல்லாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த கவலையோடு திரும்புகிறோம். அவனுக்கு பின்னாலே அவனை கலக்கி விட்டார்கள் என்றால் எங்களால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவனை கட்சியில் இருந்து நீக்கி விட்டார்கள் என்பதற்காக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவனுக்கு பின்னாலே இந்த சதி திட்டத்தை தீட்டிய கயவர்களை இந்த அரசு கண்டுபிடித்து சட்டத்துக்கு முன் நிறுத்த வேண்டும். என்னுடைய அமைதி பகுதியிலே எந்த கொம்பனாலும் காரிக்கொடியை கட்டி வேற்றுமைப்படுத்த முடியாது என்பதை அறுதியும் உறுதியுமாக கூறி என்னுடைய உரையை முடித்து அடுத்தது அமைப்பு சாரா தொழிலாளர் இயக்கத்தைச் சேர்ந்த